புனித ரேமண்ட். இவர் ஆசிரிய வேலைக்கு சம்பளம் வாங்க மறுத்தவர். மாணவர்களுக்கு உண்மையான ஆர்வத்துடன் போதித்தார். அவர்களது புத்தியை மாத்திரமல்ல, ஆனால் உள்ளங்களையும் நல்வழியில் உருவாக்க முயன்று வந்தார். மக்களை சாத்தானிடமிருந்தும் மகமதியரிடமிருந்தும் மீட்கும்படி ஒரு சபையை ஏற்படுத்தினார். சிந்தனை. நம் நாட்டுக்கு சிறந்த ஆசிரியர்களை தரும்படி அடிக்கடி இறைவனை மன்றாடுவோமாக. அவர்கள் மாணவரின் ஆன்ம நலனையும் மனதில் வைத்திருக்க வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் நாட்டுக்கு சிறந்த ஆசிரியர்களை தாரும். புனித அப்போலினாரிஸ். இவர் இராணுவத்தில் சேர்ந்தார். அரசன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து சென்றார். சண்டையின் போது குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை. வீரர்கள் தாகத்தால் சோர்ந்து விழுந்தார்கள். அச்சமயத்தில் இவர் தம் கிறிஸ்துவ வீரர்களுடன் முழந்தால் படியிட்டு கடவுளின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினார். திடீரென்று கனத்த மழை பெய்தது. மழையும் புயலும் இவருக்கு உதவி செய்ததால் இவர்கள் எதிரிகளை எளிதில் முறியடித்தார்கள். சிந்தனை. ஜபத்தினால் மாத்திரமல்ல, ஆனால் தவம் முயற்சிகளாலும் கடவுளின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் நாட்டின் பாவ அக்கிரமங்களை கவனியாமல் போதிய மழையை எங்களுக்கு தந்து எங்களை காப்பாற்றும். புனித ஜூலியன். இவருடைய மனைவியின் பெயர் புனித பசிலிசா. இவர்கள் இருவரும் தொடக்கத்திலிருந்தே விரத்தாக வாழ்ந்து வந்தனர். ஆத்ம சரீர பிறர் சிநேக செயல்களில் ஈடுபட்டு ஏராளமாக நன்மைகள் செய்து வந்தாங்க. தங்கள் இல்லத்தை இவர்கள் மருத்துவமனையாக மாற்றினாங்க. ஆண் நோயாளிகளை ஜூலியனும் பெண் நோயாளிகளை அவருடைய மனைவியும் பராமரித்து வந்தாங்க. கணவனும் மனைவியும் வேதத்திற்காக கொல்லப்பட்டாங்க. சிந்தனை. நோயாளிகளின் ஆன்ம நலனை கவனிக்கக்கூடிய மருத்துவர்களை நம் நாட்டுக்கு தர இறைவனை மன்றாடுவோம். ஜெபம். ஆண்டவரே, ஏழைகள் மீதும் நோயாளிகளின் மீதும் அனுதாபத்தை எல்லா மக்களின் உள்ளங்களிலும் எழுப்புவீராக. புனித வில்லியம். இளம் வயதிலேயே உலகின் வீண் மகிமை பெருமைகளை இவர் நிந்திக்க பழகினார். உலகத்தை துறந்து ஒரு சபையில் சேர்ந்து சன்னியாசியானார். சபையில் குருக்களுக்கும் துணை சகோதரர்களுக்கும் இடையில் பெரும் பிளவு ஏற்பட்டது. இவர் சபையை விட்டு விலகி வேறு சபையில் சேர்ந்தார். பீடத்தின் அடியில் இவர் அதிக நேரம் செலவிட்டார். பாப்பானவருக்கும் சபையின் அதிபருக்கும் கீழ்ப்படிந்து புர்கேஸ் நகரின் ஆயர் பதவியை ஏற்றுக்கொண்டார். என்றாலும் முன்போல் தவ வாழ்வும் நடத்தி வந்தார். எப்பொழுதும் மயிர்ச்சட்டை தரித்திருந்தார். மாமிச உணவை அருந்த மாட்டார். சிந்தனை. திருச்சபையின் அதிகாரிகள் திருப்பேலையில் இருக்கும் இயேசுவை இன்னும் அதிகமாக பயன்படுத்த இறைவனை மன்றாடுவோம். ஜெபம். திருப்பேலையில் இருக்கும் இயேசுவே, உம்மை மக்கள் நன்கு பயன்படுத்தும் வரம் தாரும். புனித லியோனார்ட். இவர் சிறு வயதிலேயே புனிதர் ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார். அங்கு அநேக ஆண்டுகள் வாழ்ந்தார். புனிதத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தார். இவர் செவில் நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்பெயின் நாட்டில் பெரும்பாலும் அரிய பதித சபையை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தனர். நம் புனிதர் தம் நாட்டு மக்களை மனம் திரும்புவதில் தம் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தார். ஒரு அரச குமாரனை மனம் திரும்பியதால் இவரை நாடு கடத்தினர். பிறகு புனித லியோனார்ட் தம் தவ வலிமையால் அரிய மத ஆயர்கள் அனைவரையும் மனம் திரும்பினார். ஸ்பெயின் நாட்டில் திருச்சபை நலனுக்காக ஆர்வத்துடன் உழைத்தார். சிந்தனை. திருச்சபையில் அனைவரும் பாவிகளை மனம் திரும்புவதில் முனைந்து நிற்க வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, பாவிகள் மீது அனுதாபத்தை கிறிஸ்தவ மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் எழுப்புவீராக. புனித பெனடிக்ட். இவர் இங்கிலாந்தில் பிறந்தார். ஒரு முறை ரோமைக்கு திருயாத்திரையாக சென்றார். இரண்டாம் முறையாக அங்கு போய் சன்னியாசியானார். இவர் துறவற வாழ்வை மேம்படுத்த இரவும் பகலும் உழைத்தார். 3 ஆண்டுகளாக நோயால் மிகுந்த வேதனைப்பட்டார். அந்த 3 ஆண்டுகளில் அவருடைய சன்னியாசிகள் அனைவரும் திமிர்வாத நோயால்
பிடிபட்டிருந்தனர். அனைவரும் தங்கள் வேதனைகளை பொறுமையுடன் சகித்து அநேக பாவிகளுக்கு மோட்ச வாசலை திறந்தனர். சிந்தனை: நீ எங்கு சென்றாலும் சரி, திருச்சிலுவையின் பாதையைப் போல் சிறந்த பத்திரமான பாதையை எங்கும் காண மாட்டாய். ஜெபம்: ஓ சிலுவையே, எங்கள் ஏக நம்பிக்கையே, வாழ்க. புனித ஹிலாரி கல்வி கற்று ஆராய்ச்சி செய்ததன் பயனாகவும் வேத புத்தகத்தை படித்ததன் விளைவாகவும் இவர் உண்மையான வேதத்தை அறிய வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். பெண் ஆயரானார். இல்லற விசுவாசியாயிருக்கும் போதே மக்களை கிறிஸ்துவ மறையில் உறுதிப்படுத்த முயன்று வந்தார். கிறிஸ்துநாதர் கடவுள் அல்ல என்று போதித்த பதிதர்களை இவர் வன்மையுடன் எதிர்த்து போராடினார். உண்மைக்காக இவர் போராடினபடியால் இவர் நாடு கடத்தப்பட்டார். 3 ஆண்டு பரதேச வாசத்தின் போது நேரத்தை வீணாக்காமல் திரியேக கடவுளை பற்றி ஒரு அழகிய நூலை இவர் எழுதினார். இவர் சாந்த குணம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், எப்பொழுதும் பச்சபாதமல்லாமல் இருப்பார். என்றாலும் உண்மையை எதிர்த்தவர்களை கடுமையாக தாக்கி பேசுவார். சிந்தனை: கிறிஸ்துநாதருக்காக நான் துன்பப்பட்ட நேரிட்டால் அதை பெரும் பேராக கருதுவோமாக. ஜெபம்: ஆண்டவரே, தவறலை கண்டிப்பதற்கான வலிமையை திருச்சபையின் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தாரும்.